மற்ற பலர்களை மதிப்பிட்ட நாயனாக இருப்பார்கள். என்னுடைய முதலாவது தயாரிப்பு மதிப்பீடு சொல்கிற சுபா, நீங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு ரீஃபாரஸ்டேஷன், அதாவது காட்டு காட்டை மறுபடி எப்படி வளர்ப்பது என்று ஒரு தலைப்பு, மிகவும் ஒரு ஏதுவான ஒரு தலைப்பு, பல விஷயங்களை நீங்கள் இதில் பேசக்கூடிய ஒரு ஏதுவான தலைப்பாக இருந்தது. ஆனால் சுபா, நீங்கள் உங்களுடைய உரையை ஆரம்பிக்கும் பொழுது இந்த உரையை நீங்கள் தயாரிக்கும் பொழுது இந்த உரையில் என்னென்ன கூறுகள் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நன்றாக கவனித்திருக்க வேண்டும். காரணம் இந்த இது உங்களுடைய இரண்டாவது உரை, இரண்டாவது உரையால் இருப்பதால் நீங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது என்றால், நீங்கள் உங்களுடைய ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு முக்கியமான புள்ளிகளை நீங்கள் பேசிக்கொண்டு அந்த முக்கியமான புள்ளிகளை பேசுவதற்கு பல சிறு கருத்துக்களை அதை சேர்த்துக்கொண்டு உதாரணங்களை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். இறுதியாக உங்களுடைய முடிவு உரையாக இருக்கும். உங்களுடைய ஆரம்பம் மிகவும் சிறப்பாக இருந்தது. காடுகளை பற்றி பேசினீர்கள், என்னென்ன நடக்க வேண்டும் என்று பேசினீர்கள், அழகாக இருந்தது. அடுத்ததாக உங்களுடைய கருத்துக்கள், நீங்கள் மூன்று கருத்துக்களை நீங்கள் இங்கே வைத்தீர்கள். மழை பெய்வதற்கு பிராணவாயு மற்றும் உயிரினங்கள் அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு இது மிக முக்கியமாக இருக்கிறது என்று நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் இங்கு என்ன இல்லை என்றால் உதாரணங்கள், இந்த உதாரணங்களோடு நீங்கள் சேர்த்து பேசினீர்கள் என்றால் உங்களுடைய உரை இன்னும் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சொல்கிற சுபா, இந்த உரை என்பது காட்டு வளர்ப்பதை பற்றி நீங்கள் வந்திருக்கும் அவர்களுக்கு நீங்கள் சொல்கிறீர்கள். ஆக நீங்கள் உங்களுடைய இறுதியில் உங்களுடைய முடிவு சற்று உற்சாகமாக வைத்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். வாருங்கள் எல்லோரும் அப்படி சொல்லாமல் ஒன்றும் சற்று கதையோடு சேர்த்து ஒன்றும் அந்த கும் என்று சொல்வார்களே, அது சற்று குறைச்சலாக இருந்தது. அது நீங்கள் சற்று கவனத்தோடு எடுத்துக்கொண்டிருந்தால் உங்களுடைய உரை மிகவும் சிறப்பாக இருந்தது. மற்றபடி உங்களுக்கு இருந்த நல்ல கூறுகளும் நான் கூற வேண்டும் அல்லவா? உங்களுடைய குரல் படம் நீங்கள் தயாரித்திருக்கிறீர்கள். நீங்கள் அந்த சில ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறீர்கள், அது நன்மை. அது மட்டும் இல்லாமல் அந்த அசைவு, அந்த அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய உரை இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். நன்றி.